எத்துணை கோடி பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஊதனி வரஜௌதனி, என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பை தேடினால் மன்னித்துக் கொண்டு இருப்பேன். ஒலா உபாலி, ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் என்னை அழைத்தால் நான் மன்னிப்பேன். ஆதமுடைய மகனே, மறுமையில் உலகமளவு பாவங்களை சுமந்து வருகிறாய், அந்த பாவத்தில் இணை வைப்பு இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன். ஒலா உபாலி, நான் பொறுப்படுத்த மாட்டேன். மன்னிப்பதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கவனியுங்கள். இல்லாமன் தாப வஆமன வஅமில அமல சாலிஹன், தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை நோக்கி மீண்டு வருபவன், அவன் செய்த பாவங்களிலிருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யா ரஹ்மர் ரஹீமீன், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தௌபாவின் மூலமாக நெருங்குவதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எதுவரை? தௌபா ஒன்று, அவன் மரணிக்கும் வரை. இரண்டாவது, அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை. தௌபாவின் வாசல் மூடப்படாது. ஆனால் யாஹை யௌஹ்தி, என் சகோதர சகோதரி, தௌபா செய்வதற்கல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானா? யாருக்கு தெரியும் என் மரணம் எப்போது ஏற்படும் என்று? தொழுகையை விட்ட நிலையில், பாவங்களை சுமந்த நிலையில், குற்றங்களை சுமந்த நிலையில், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல், மகர்ரக்கம் பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமிக்கவனிடமிருந்து, சங்கை மிக்க ரப்பிடமிருந்து உங்களை திருப்புவது எது? நாளை மறுமையில் அவனை எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள்? அந்த கண்ணியமிக்கவனை எந்த பாவத்தோடு, குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹ்வை பார்க்க போகிறீர்கள்? அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகியிருந்தால் சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள். தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள்? யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள்? அறிஞர்கள் சொல்லுவார்கள், பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள், அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்திலிருந்து விலகுவதற்கு. அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள். அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முளம் வந்தால் ஒரு ஜான் வருகிறான், ஒரு ஜான் வந்தால் ஒரு முளம் வருகிறான், ஒரு முளம் வந்தால் இரண்டு கரம் அளவு, நடந்து வந்தால் விரைந்து வருகிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னால் போதும், அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். ஒரே ஒரு செய்தி, 100 கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும். 99 கொலை செய்த அந்த மனிதன் ஒரு துறவி இடத்திலே சென்று கேட்டான். துறவி சொன்னார், நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிப்பாடா? கோபத்தில் அவரையும் கொலை செய்து 100 ஆக்குகிறான். 100 கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று. ஒரு அறிஞரை பார்க்கிறார். அறிஞர் சொன்னார், ஒரு ஊருக்கு செல், நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் அது, அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அவன் செல்லுகிறான், செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள். இருவரும் போட்டி நடக்கிறது, இந்த உயிர் யாருக்குரியது என்று. அல்லாஹ் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அவர் சொன்னார், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார், நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். கதை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார். மாற்றியது யார் தெரியுமா? யார் மாற்ற முடியும்? தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன், மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக, அந்த அடியானுக்காக அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றினான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் நீ சென்று விடு, பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் சென்று விடு என்று. 100 கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்கும் போது நம்மை மன்னிக்க மாட்டானா? ஆனால் மனம் திருந்தி அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று மனம் திருந்தி அந்த ரப்பை நோக்கி வரும்போது, நல்ல செயலை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும் போது, அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி பாவ மன்னிப்பை கேட்டு மீண்டு வரும்போது, அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான், அங்கீகரித்துக் கொள்கிறான். இன் அல்லாஹ் யுஹிப்பு தௌவாபீன், இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை அங்கீகரிக்கட்டும்.